ஹாய் 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 மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் எங்கே இருக்கேன்னா யூஎஸ்ல இருக்கிற காஸ்கோங்கிற ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் தாங்க இருக்கிறேன் ஸோ வந்து இந்த கடை வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் மொத்த கடை நம்ம ஊர் சரவணா ஸ்டோர் மாதிரி ஸோ வந்து இங்கே ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியது வந்து நான்வெஜ் அந்த விலாகு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து அமெரிக்கன்ஸ் இங்கே இருக்கிற யூஎஸ் ஆளுங்க என்ன மாதிரியான அசைவ வகைகளை தான் சாப்பிட்றாங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு காப்பு எடுத்துகிட்டு நேராக உள்ளே போகிறேன் ஸோ இந்த ஃப்ரெண்டில் இருக்கானுங்க இந்த லேடி வந்து என்ன செக் பண்ணுறாங்கன்னா அந்த மெம்பர்ஷிப் கார்டு அதாவது இந்த கடைக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு தேவை ஸோ அதுதான் அந்த லேடி வந்து செக் பண்ணுறாங்க ஸோ வந்து நீங்கள் ஹேண்ட் சைடில் நிறைய வந்து இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் அந்த டிவி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கவே போகிறதுல நேராக நம்ம நான்வெஜ் செக்ஷன் தாங்க போகிறோம் அதுதான் இன்னைக்கு விலாக் அதாவது அமெரிக்கன்ஸுங்க என்ன மாதிரியான அசைவ வகைகள்லாம் இங்கே சாப்பிட்றாங்க ஸோ வந்து இன்னைக்கு வந்து அசைவ பிரியர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு அசைவ கண்காட்சியாக தாங்க இருக்க போகுது இந்த ப்ளாக் ஃபுல்லாகவே இது வீக்கெண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது வீக் டேஸ்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ வந்து வீக்கெண்ட்னால் வந்து இங்கே வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ வந்து நான் வந்து நான்வெஜ் செக்ஷனை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் ஸோ இங்கே இங்கே பார்த்தினா ஏகப்பட்ட இந்த சம்மருக்காக நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க ஸோ வந்து நம்ம நான்வெஜ் செக்ஷனுக்கு வந்தாச்சு ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னா இந்த மீன் வந்து சால்மன் மீனுங்க நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோஸில் நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன் இந்த சால்மன் ஃபிஷ்ஷு வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ வந்து இங்கே என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த ஃபிஷ் வந்து உங்களுக்கு வந்து மசாலா மாதிரி அதாவது இங்கே இருக்கவங்க சாப்பிட்ற அந்த மசாலா தான் போட்டு வச்சுருக்குறாங்க ஸோ வந்து இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நிறைய இதில் வந்து இந்த வந்து பசிஃபிக் அப்புறம் வந்து அட்லாண்டிக் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்டிருப்பாங்க அதாவது அந்த மாதிரி அந்த கடலில் அந்த இடத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்த மீனுங்க அப்புறம் அதே மாதிரி வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க ஸோ அதை நோட் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு அங்கங்கே உங்களுக்கு நான் அதை உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் ஸோ வந்து இந்த மாதிரிலாம் வந்து இந்த சால்மன் மீன் வந்து இந்த அட்லான்டிக் ஓஷனில் பிடிச்சது பசிஃபிக்கில் பிடிச்சது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம்னால் ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி போட்டிருக்கோம் ஸோ வந்து சால்மன் ஃபிஷ்ஷு வந்து உங்களுக்கு தோல்லாம் எடுத்துகிட்டு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா திலாஃபியா ஃபில்லட் வந்து அந்த ஃபிஷ்ஷும் இங்கே கிடைக்கும் அதாவது அது வந்து நம்ம ஊர் தமிழ் நேம்ல நான் ஒரு வாட்டி சர்ச் பண்ணேன் அது வந்து கறி மீனுன்றாங்க தமிழில் பட் வந்து எனக்கு வந்து அது கரெக்டான நம்ம ஊர் என்ன மீனுங்கிறது தெரியல ஆனால் திலாஃபியா ஃபில்லட் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் அந்த மீன் வந்து நம்ம ஆளுங்க சாப்பிடுவாங்க அதே மாதிரி சால்மன் நம்ம ஆளுங்க வந்து சாப்பிட்றாங்க இந்தியன்ஸுங்க விரும்பி சாப்பிடுவாங்க மற்ற மீன்கள் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து சில வேற ஏதோ ஒரு மீன்லாம் இருக்குது நான் ரெஸ்டாரண்ட்டில் போகும்போது பார்த்துருக்கேன் பட் நான் ட்ரை பண்ணதில் ஸோ வந்து இங்கே ஃபுல்லாகவே இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஐட்டம் தான் உங்களுக்கு வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து சிக்கன் அந்த ஐட்டம்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடையை பொறுத்த வரைக்கும் அரை கிலோ ஒரு கிலோ அந்த கதை இந்த கதையே கிடையாது பல்காக தான் இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து ஆர்கானிக்கு அதே மாதிரி வந்து ஆர்கானிக் இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரியும் இருக்கும் ஆர்கானிக் இருக்கிற இது வந்து கொஞ்சம் வில அதிகமாக இருக்கும் ஆர்கானிக் அதாவது சிக்கன் மட்டன்லாம் என்ன ஆர்கானிக்னு பார்த்தோன்னா நான் அந்த கோழி வந்து இருக்குல்லங்க அதுக்கு வந்து ஆர்கானிக் ஃபுட்டு போட்டு வளர்ப்பாங்க புலவு அந்த மாதிரிலாம் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டிருப்பாங்க என்ன மாதிரியான அந்த அந்த கோழியை வந்து எப்படி வளர்த்தா இது பண்ணுறாங்க ஃபார்மில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதே மாதிரி இந்த ஊ ஊசிலாம் போடாமல் வளர்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த இதில் அந்த இதுலேயே மேலேயே போட்டிருப்பாங்க ஸோ அது பொறுத்தும் உங்களுக்கு ரேட்லாம் வந்து வேரியஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே பல்காக தாங்க கிடைக்கும் இந்த கடையில் அதனால தான் இந்த கடை வந்து மொத்த விலை கடைங்க இங்கே இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு போர்க் அதாங்க அந்த க அந்த கறி வகைகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ வந்து அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே இருக்கிற ஆளுங்க வந்து ரெட்மேட்டுன்றாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இந்த பீஃபு எல்லாமே இந்த கறி இந்த கறி வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெட்மேட்டுன்னு இருக்கிறாங்க இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது என்னதுன்னா இது வந்து சாஸேஜுங்க ஸோ வந்து இது வந்து ரொம்ப இந்த இட்டாலியன் சாஸ் சொல்லிட்டு அதுலேயே வந்து ஸ்வீட்டு ஆட்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு போட்டிருக்கு இதுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் வந்து இத்தனை மணி நேரம் குக் பண்ணணும் அவனில் அந்த மாதிரிலாம் சில டைம் லிமிட்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே பல்காக தாங்க இருக்கும் ஸோ வந்து அப்படிதான் நம்ம வாங்குகிற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய இங்கே வந்து அது இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜில் உங்களுக்கு எல்லாமே வச்சுருக்குறாங்க இது என்ன வகைன்னா டர்க்கி அந்த உங்களுக்கு அந்த வான்கோழிலாம் இருக்கிறாங்க அந்த மீட்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க சிக்கன் பக்கத்துலேயே வச்சுருக்குறாங்க ஸோ சிக்கன் சாப்பிட்றவங்க இங்கே வந்து டர்க்கி வந்து சாதாரணமாக சாப்பிடுவாங்க அதனால் வந்து அதே மாதிரி இந்த தேங்க்ஸ் கிவிங் டேங்கிறது இங்கே ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஊரில் வந்து தீபாவளி அந்த மாதிரி அந்த அந்த ஃபங்க்ஷன் மாதிரி நான் அது தீபாவளின்னு சொல்ல முடியாது நம்ம ஊர் காண பொங்கல் சொல்லலாம் அந்த மாதிரி தான் ஏன்னா வந்து தேங்க்ஸ் கிவிங் டேனு ஃபேமிலிலாம் சேர்ந்து இந்த டர்க்கியை வந்து குக் பண்ணி சாப்பிட்றது இங்கே வந்து ஒரு கல்ச்சர் ஸோ வந்து நம்ம ஊர் காண பொங்கலில் வந்து குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காஸ்கோக்குள்ளேயே வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு மீட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த செக்ஷனும் இருக்குது ஸோ வந்து நம்ம முதல்ல இந்த செக்ஷனை முடிச்சிடலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்து எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இது இது பார்த்தீங்கன்னா எறாலாம் உங்களுக்கு போட்டு வச்சுருக்குறாங்க இந்த இதில் அதில் பாருங்கள் குட்டி குட்டியாக வந்து டொமேட்டோ அதெல்லாம் இருக்குது இது வந்து சீஸு ஸோ வந்து இது வந்து பா பாஸ்டா அப்படின்னு போட்டிருக்கு இதில் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா உங்களுக்கு இறாலேயே வந்து வேறு வேறு ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு அதிலே சில கொஞ்சோண்டு வெஜிடேபிள் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி சில சாஸ்லாம் வச்சு அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இருக்குங்கே வந்து குக் பண்ணணும் அந்த டைமிங்ஸ்லாம் டைமிங்ஸ்லாம் சிலது வந்து அந்த மாதிரியும் இருக்கு இது வந்து என்னன்னா டிராம்ஸ்டிக் அதாவது நம்மளுடைய சிக்கன் கால் அந்த லெக் பீஸ் தாங்க அதில் போட்டிருக்காங்க இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து லெக் பீஸே வந்து அப்படியே பெருசாக பல்காக வரும் நிறையா இருக்கும் அதே மாதிரி தொடக்கறி சிக்கனோட தொடக்கறியும் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு இதில் இந்த 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 செக்ஷனில் வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே வந்து நிறைய வேற வேற என்னென்னவோ மீட்டு இவங்க சாப்பிட்ற எல்லா மீட்டு வகைகளும் இதில் வந்து இந்த சீஸ்லாம் இருக்குல்லங்க அது வந்து ரொம்ப ஃபேமஸும் வந்து இவங்க வந்து அந்த அந்த இப்போ நான் நம்ம அந்த செக்ஷனில் அந்த பாக்ஸ் பாக்ஸாக வச்சிருக்க எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து சீ சீஸ் வந்து இருக்குங்க அங்கே அந்த சைடில் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே வந்து சீஸ் வந்து வச்சிருப்பாங்க அதுக்கு இது உள்ளே போய் நம்ம ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பாக்ஸாக ஆராய்ச்சி பண்ண போகிறோம் என்ன அதான் சாப்பிட்றாங்க இங்கே இருக்கிறவங்கன்ட்டு ஃபுல்லாக வந்து எறாக வச்சுருக்குறாங்க ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதிலே வந்து பீஃப் மீட்டு அதுக்கப்புறம் வந்து போர்க் மீட்டு அந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொ அதிலே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸு இது வந்து ஆனியன்லாம் போட்டு இருக்குது நம்ம ஊர் ஸ்டைலில் ஸோ வந்து இல்லையே வந்து ஸ்வீட்டுந்தான் ஸ்வீட்டு காரமாக இருந்தால் காரங்கிறது மென்ஷன் பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்க வந்து காரம் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி சில பேர் தான் ரொம்ப காரம் சாப்பிடுவாங்க அது லைட்டாக சாப்பிட்ற காரத்தையும் ரொம்ப காரம் அப்படிங்கிறனால ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க பட் அதுவே ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் ஸோ வந்து இங்கே வந்து வேற ஏதோ ஒரு மீட்டு கறி வகைகள் போர்க்குங்க அது ஸோ போர்க்குலேயே அதுலேயே வந்து ஒரு மாதிரி நம்ம ஊர் வஞ்சிர மீன் மாதிரி ஒரு ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது ஸோ வந்து இதில் வந்து சிக்கன் வந்து சாலட் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்குறாங்க ஸோ இது ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக பாக்ஸ் 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 தான் உங்களுக்கு வந்து வெஜிடேபிளும் கொஞ்சம் சீஸு அதுக்கப்புறம் மீட்டு இது மூணும் கலந்து அதுக்கு ஒரு ஒரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறாங்க ஸோ வந்து எனக்கு என்னவோ தெரில இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் எதையோ ஒன்று சுருட்டி வச்சுருக்காங்க சிக்கன் போட்டிருக்காங்க சிக்கன் ஏதோ சிக்கன் பீஸ் தாங்க சிக்கன் ட்ரெஸ்ஸிங் எதான் ட்ரெஸ்ஸிங் போட்டிருக்காங்க டெக்கரேஷன் பயங்கரமாக இருக்குது நம்ம ஊரில் அந்த இந்த போலி சொல்லுவாங்களங்க அந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கிறாங்க அந்த இந்த காஜு ஏதோ சுருட்டி வச்ச மாதிரி இருக்குது பெரிய காஜு கட்லி மாதிரி இருக்குது ஸோ அந்த இங்கே என்ன இருக்குதுன்னா இதில் ஏதோ சீஸுங்க இந்த எல்லோ லோவாக இருக்குல்லங்க இது எல்லாமே சீஸ் தான் அது வந்து நம்ம வந்து அவனில் போடணும் அது எல்லாமே அப்படியே உருகிறோம் ஸோ வந்து இங்கே குடமிளகாக்குள்ளே ஏதோ ஒன்று உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ வந்து இது ஏதோ ஸ்டஃப்டு பில் பேப்பர் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க அது பேரு ஸோ வந்து இங்கே நிறைய வச்சுருக்குறாங்க ஆக்சுவலி நான் எப்பயுமே இந்த செக்ஷனை பார்ப்பேன் பட் இவ்வளோ டீட்டெயிலாக என்னென்னா இருக்குங்கிறது நான் பார்த்ததில்ல ஸோ அவங்களுக்கு காட்டணுங்கிற போது நான் எடுக்கும் போது தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது ஆனால் நீங்களே பார்த்தாலே தெரியும் பிற சீஸ் தாங்க இங்கே பயங்கரமாக அந்த சீஸ்லேயே நிறைய வகை என்னென்னவோ வகை அது மாதிரிலாம் இருக்கும் சில பேர் வந்து இங்கே வந்து டயட் கான்ஷியஸாகவும் இருப்பாங்க எல்லோரையும் நம்ம வந்து யோசில் இருக்கோங்கல்ல நம்ம ஐட்டம் இருக்குது பாங்க சிக்கன் லெக்ஸில் ஏதோ ஒரு ஐட்டம் வச்சிருக்கோம் ாங்க ஸோ அதிலேயே வந்து எயிட் கவுண்ட் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பீஃப் அப்படிதான் நினைக்கிறேன் ஸோ வந்து பீஃப் மீட்டு அதுலேயே வேறு ஏதோ ஒன்று ஸ்லைஸ்டு ரோஸ்ட் பீஃப் ஆமாம் பீஃப் மீட்டு தான் வச்சுருக்குறாங்க ஸோ இங்கே எல்லாம் அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது சிலது வந்து இதில் வந்து குக்கிங் டைமிங்ஸ் போட்டிருக்காங்க சிலது வந்து அவனில் குக் பண்ணுறது அந்த டைமிங்ஸ்லாம் ரொம்ப கிளியராக போட்டிருக்கோங்க இது தாங்க வந்து காஸ்கோவில் வந்து ரொம்ப ஒரு சிக்கன் அந்த குக் பண்ணி தராங்க இந்த மாதிரி பாக்ஸுங்களை விற்கிறாங்க இது வந்து சிக்கன் விங்ஸு ஸோ வந்து இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி இந்த முழுக்கோழி வந்து அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே இந்த க இது ரோஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்கும் அது ஆனால் இது வந்து ஒருத்தரால் இந்த ஃபுல் சிக்கனையும் வந்து சாப்பிடவே முடியாது நாங்கள் நிறையா வாட்டி வாங்கியிருக்கோம் பட் எங்களால் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியறதில்ல ஒரு வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு நாலு பேர் சேர்ந்தோன்னா முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோழியை வந்து அப்படியே அதில் காலை கீழெலாம் கட்டி போட்டு ரோஸ்ட்டு பண்ணி அப்படி சும்மா சமை இந்த செக்ஷன் வந்தாலே இந்த இடம் வந்தாலே ரொம்ப பயங்கர வாசனையாக இருக்குது அடுத்து தான் நம்ம பார்க்குறது வந்து சாசேஜுங்க ஆக்சுவலி எனக்கு வந்து சிக்கன் சாஸேஸ் கிடச்சிச்சிங்க நான் போன லாஸ்ட்டு வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் சிக்கன் சாசேஜ் பற்றி யாராவது சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் பட் யாருமே எனக்கு ரிப்ளை பண்ணலை இருந்தாலும் நானே வந்து கண்டுபிடிச்சிட்டேன் என்னுடைய விடாமுயற்சியால் சிக்கன் சாசேஜ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் வேறு எந்த இது பாருங்கள் இதாங்க நான் கண்டுபிடிச்ச அந்த அரிய வகை சிக்கன் சாஸேஜ் அதாவது இதில் வந்து போர்க் ஃப்ரீ போட்டிருக்காங்க பாருங்கள் ஆனால் வந்து இதில் வந்து லேம்ப் வந்து கலந்துருக்காங்க லேம்னால் இந்த ஆடு கோட் மீட்லேயே வேறு ஒரு வகை இருக்குதுங்க அது வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க பட் வந்து இது வந்து போர்க் ஃப்ரீ மற்ற வகையெல்லாம் கிடையாது வெறும் சிக்கன் அந்த லேம்ப் மீட் கொஞ்சம் கலந்துருக்காங்க இது என்னன்னா ரொம்பவே ஹேம் பர்கரில் உட்கொள்ளாங்க அந்த ஹேம் அது தாங்க இது இது அதாவது இந்த போ அந்த போர்க் மீட்லேயே வந்து இந்த ஹேம்ங்கிறது ஒரு பார்ட்டுங்க ஸோ அந்த மீட் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதுலேயும் இந்த பர்கர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே ஸோ அந்த மீட்டு தான் இது இது நிறைய பேர் இதை விரும்பி எடுத்துகிட்டு போவாங்க இந்த அதாவது இந்த போர்க்குள்ளே வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து இந்த கறி அந்த தொ நம்ம ஊரில் சொ நம்ம சொல்றது இல்லையா சிக்கனுக்கு வந்து தொடக்கறி இந்த கறி அப்படின்றது இல்லையா அந்த மாதிரி இவங்க வந்து அந்த இதுலேயே வந்து வேறு வேறு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கிறாங்க இந்த செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நான்வெஜெலாம் ஸ்டஃப் பண்ணியிருக்கோங்களேன் ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க இதில் இதுலேருந்து சிலதான் சிக்கன் இருக்குது அதே மாதிரி எரா இருக்குது அதே மாதிரி நிறைய நான் ஃபுல்லாக இதில் இந்த செக்ஷன் ஃபுல்லாக நான் பார்த்தேன் ஸோ இதில் வந்து இந்த சிக்கன் மெல்ட் இருக்குங்க இது எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான இது யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வாங்கி சாப்பிடுங்க யூஎஸ்சுக்கும் யாராவது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அதில் வந்து சீஸ் இருக்கும் அந்த சீஸை நாங்கள் எடுத்துருவோம் இங்கே என்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கன்னா நம்மளுடைய இறா எரா இருக்குங்க அது தாங்க வச்சிருக்கிறாங்க அதுலேயும் வந்து ஷ்ரிம்ப்லேயே வேறு வேறு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க எண்ணெயில் பொறிக்கிற ஐட்டம் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருக்காங்க ஸோ வந்து இந்த ஷ்ரிம்ப்லேயே வந்து இந்த டெய்ல் ஆஃப் டெயில் ஆன்லாம் போட்டிருக்காங்க அதாவது வால் அந்த இது இருக்குல்லங்க அந்த வால் இருக்குங்க அது அந்த மாதிரி அதெல்லாம் போட்டிருக்காங்க இங்கே வந்து சால்மன் வைக்கணும் பசிஃபிக் சால்மன் போட்டிருக்காங்க ஸோ அந்த இங்கேயும் வந்து ஃபிஷ்ஷு வந்து இது மாதிரி ஸ்டிக் இது மாதிரி அந்த மாதிரி அந்த எண்ணெயில் பொறிக்கிற அந்த ஐட்டம்லாம் வச்சுருக்குறாங்க இது வந்து ஒரு மீனுங்க என்னது அந்த கோடுங்கிறது வந்து ஒரு மீன் வகை ஸோ இது வந்து கேட் ஃபிஷ் ஃபில்லட்ஸ் இதுவும் வந்து மீன் தான் ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ரோசன் இது எல்லாமே வந்து ஃப்ரோசன் ஃபுட்டு ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒன் இயர் மினிமம் இருக்குங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ரேட் மினிமம் ஒன் இயர் இருக்கும் ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் பட் வந்து இந்த மீனுங்கள்லாம் நான் இது ட்ரை பண்ணதில்ல நான் சாப்பிட்ருக்கிறது வந்து சால்மனும் திலாஃபியா அப்புறம் வந்து எரா இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட்றது ஸோ வந்து இங்கே அட்லாண்டிக் இதில் பாருங்கள் சால்மன் பாருங்கள் இந்த ஃப்ரோசன் இதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிரிக்லாண்ட் பிராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் அது வச்சுருப்பாங்க இங்கே இது வந்து ஏதோ சாசேஜ் மாதிரி இருந்துச்சு பட் இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் போல் இருக்குது இது நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க இதை ஸோ இங்கே வந்து ஏதோ இந்த பீஃப்ல அதில் ஒரு வகை இங்கே தாங்க அல்டிமேட்டாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஹேம் அது வந்து அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக சீப்பாக இருக்கும் போல் இருக்குது ஒன் டாலர் ஒன் பாயிண்ட் செவன் நைன் போட்டிருக்காங்க பட் வந்து இது க்ளீன் பண்ண்தான் அந்த மாதிரி தெரில நம்ம ஊரில் இந்த கோழி தோல் உரிச்சது அந்த மாதிரியாங்கிறது தெரியல ஸோ மொத்தமாக இங்கே வச்சுருக்குறாங்க ஸோ வந்து நம்ம காஸ்கோ ஷாப்பிங்கே நம்ம முடிச்சாச்சு இங்கே நான்வெஜ்ஜு விலாகை தான் நம்ம வந்து சொல்லணுன்னு நினச்சேன் ஸோ வந்து சொல்லியாச்சு ஸோ இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த நான் அசைவ பிரியர்களாக ஓரளவுக்கு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு இந்த வ்ளாகை நான் முடிக்க போகிறேன் ஸோ வந்து வாழையலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான நிறைய வ்ளாக்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க